அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் நான் நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் மக்கள் எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது பட்டியலாக இந்த 2022 அவரோட கணிப்பு என்னென்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன நடக்க போகிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக, போன வருஷம் அவர் சொல்லி என்னால் நடக்கலை அப்படின்றது ரெண்டையும் கம்பேரிட்டிவ் பண்ணி பார்த்தலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சுமார் 1500 காலகட்டத்தில் வாழ்ந்த நாஸ்ட்ராடமஸ் தன்னுடைய ப்ரிடிக்ஷனாக இதுக்கப்புறம் உலகம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. இது வந்து ஹிஸ் ப்ராஃபசிஸ் அப்படின்ற புக்கு தாங்க. ஹிஸ் ப்ராஃபசிஸ் புக்கு பார்த்தீங்கன்னா 942 பக்கங்களாக உருவாக்கியிருப்பாங்க. பக்கங்கள் அப்படின்னா இப்போ திருக்குறள் எப்படி ஒவ்வொன்றும் ஒரு அதிகாரமாக இருக்கு இல்லையா, அது மாதிரி அதிகாரங்களாக உருவாக்கிக்கிறாரு. அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நெட்லேயும் சரி மீது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அசம்ஷன் போட்டிருக்கும். அது பிடிக்கலாம். நாஸ்ட்ராடமோட ப்ரிடிக்ஷன் வந்து ஏன் இந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் சொல்லி இன்ன வரைக்கும் நடந்ததா அடாப் ஹில்டனுடைய வருகையும் அதுக்கப்புறம் உலகம் என்ன மாதிரி மாற்றுதலுக்கு உண்டாகும் என்றதையும் ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தார். அது கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரேட் ஃபயர், லண்டன் வந்து தீப்பற்றி எரியும் அப்படின்றது தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவுமே நடந்தது அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி இருக்கார்ல, அவர் வந்து மர்மணர்களால் சுடுவாங்கல்ல, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாராம். அதே மாதிரி அதுவும் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 9/11 டெரர் அட்டாக் யூஎஸ்ல நடந்தது இல்லையா, அதுவுமே கூட ஏற்கனவே ப்ரிடிக்ஷன் பண்ணார். இந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்து நாஸ்ட்ராடமஸ் சொல்லி தான் நடந்ததுன்றதுனால அவர் வருஷம் அவர் என்ன சொல்லுவார் அதுக்கான எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2022 என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு 2021 என்னெல்லாம் நடக்கலை அப்படின்றத பார்த்தலாம். 2022 ஃபஸ்ட்டு அவர் மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹங்கர், வேர்ல்டு ஹங்கர் வில் இன்க்ரீஸ் அப்படின்றார். உலகம் வந்து பட்டினியால் வந்து ரொம்ப அதிக பேர் வந்து சாகக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இரண்டு நாடுகளோட மோதலோ இல்லை மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பட்டினி உருவாகும்ன்றாங்க. நிறைய மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தஞ்சமம் போவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அகதிகளாக போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து நாடுகள் நாடு மோதாமல் மீண்டும் ஒரு லாக்டவுன், இப்போ ஒமிக்ரான் வந்திருக்கு இல்லையா, மீண்டும் ஒரு லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயே வந்து பல பட்டினி சவால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்தளவுக்கு மிகப்பெரிய வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நோய் வந்து மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுது. அதை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் சொன்னாலும் கண்டிப்பாக உலக நாடுகள் மத்தியில் பசி பட்டினின்றது மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூக்ளியர் பாம்பு வந்து வெடிக்கும்டார். அது வந்து இரண்டு நாடு சண்டையினால் வெடிக்குமா இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நியூக்ளியர் பாம்பு வந்து வெடிக்கும். இந்த நியூக்ளியர் பாம்பு வெடித்ததுனால பூமி வந்து ரெண்டு விதமாக மாறும். ஒன்று வறண்ட சூழ்நிலையை உருவாக்கலாம், அப்படி இல்லையா அதிகமான வெள்ளங்களை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கிளைமேட் சேஞ்சஸ் வந்துடும். இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால ஒரு கதிர்வீச்சு வரும்ல, அதான் நியூக்ளியர் பாம்பு வெடிக்கும் போது ஒரு கதிர்வீச்சு வரல, இந்த கதிர்வீச்சினால் பனிப்பாறைகள் நிறையா வந்து உருக ஆரம்பித்தோம். பனிப்பாறை உருகிச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாறைகள் அனைத்தும் உருகிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம ப்ரெசென்ட் சென்னையே பாதி மேல் இருக்காது, டோட்டல் இந்திய மேப்பே வந்து அந்த சைடில் கடலோரம் ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே மூழ்கிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 சொல்லியிருக்காரு, பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நடக்குதா நடக்காதான்னு சொல்லிட்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா விண்கற்கள், விண்கற்கள் வந்து பூமியின் மீது மோதறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் மேலே வந்து வெடித்து சிதறி பூமிக்கு வந்து ஏழு விதமான ஒரு பொசிஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ விண்கல் வந்து இந்தியாவுக்குள்ளே மோதும் போது டோட்டலாக அந்த பூமியோட பொசிஷனே மாறுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விண்கல் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 18,000 விண்கல்கள் விண்கற்கள் மேலே இந்தியா நோக்கி தான் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் 100-120 வருஷத்துக்கு வரையும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு நாசா ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க. பட் இவர் என்னென்னா இந்த வருஷமே நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதன் விளைவாக சுனாமி, ஃப்ளட்டு, வெள்ளம், மழை இதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்படுவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டுமே ஒன்று வறட்சியால் போகும் அப்படி இல்லையா நிறைய வந்து அழிவுனால ஏற்படும் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது 2021 சொல்லியிருந்தார், 2022 சொல்லியிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா அதாவது ரோபோக்களின் காலம் அதிகமாக இருக்கும், நம்ம முழுக்க முழுக்க ரோபோவை நம்பி மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோ இப்போ இனப்பெருக்கத்துக்கே தயாராகிடுச்சு. முதல்ல ரோபோவை கண்டுபிடிச்சவங்க இப்போ இனப்பெருக்கத்து வரைக்கும் போயிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து அப்பயே அதாவது 1500 வருடத்திலே வந்து சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அந்த பண பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாக வரும். அது பர்டிகுலராக யூஎஸ்னுடைய டாலர் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி உண்டாக்கும்னாங்க. நம்பர் 1 இருக்கிற யூஎஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் வரனால நான் நார்மலாக கோல்டு சில்வர் இதெல்லாம் இருக்கல இதனுடைய மதிப்பு குறையாது, இதனுடைய முதலீடும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக
யூஎஸ்னுடைய மதிப்பு வந்து அந்த ரூபாயினுடைய மதிப்பு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு போகுது அப்படின்றக்காரு. போன வருஷமே இது வந்து ஓரளவுக்கு ஒரு சில நாடு சொல்லியிருந்தார், ஆனால் அந்தளவுக்கு நடக்கலை, பட் இந்த வருஷம் வந்து சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா, 3 நாட்கள் வந்து உலகமுள்ள வந்து இருளில் மூழ்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருளில் மூழ்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னாலேயோ மற்ற ஏதோ ஒரு வகையில் 2-3 நாடுகள் வந்து ஒன்றோடு ஒன்று அடித்துக்கொள்ளும் போது உலகப் போர்களாக மாறும். அப்படி உலகப் போர்களாக மாறும்போது நிறைய விஷயங்கள், நிறைய மக்கள் பஞ்சம் பட்டினி மாதிரிலாம் ஏற்படும். ஆனால் அதனால் 3 நாடுகள் உலகமே வந்து டோட்டலாக இருளில் மூழ்கி இருக்க போகுது. அதுக்கப்புறம் மீண்டும் பூமி வந்து புதுசாக புத்துயிர் பெற்ற மாதிரி இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு ஓய்வுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பூமியாக உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, இது வந்து இப்போயே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்காதுன்ற மாதிரி நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவருடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். இப்போ நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துங்க அப்படின்னா, ஓவரலாக நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது 2022 ரொம்ப மேஜராக சொன்னது இதுதான். இது இல்லாமல் வந்து சகோதர நாடுகள் அடிப்படும்ன்ற சொல்லியிருக்காங்க, சண்டை போட்டு சொல்லியிருக்காரு. 2021 இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க. 2022 அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, சகோதர நாடுகள் அடிப்படும் 2021-2023 அம்மா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டோட பார்டரில் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அதனால் எப்படி சொன்னாலும் அவர் இந்த நாடு தான் சொன்னார், அந்த நாடு தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவாங்க. அதனால் அது நம்ம பெரிய அளவுக்கு நம்ம யுகிச்சு கரெக்டானு சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 2021 அவர் சொல்லி நடக்காத விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கோ மீது யாரோ முக்கிய தலைவர் ஒருத்தர் வந்து இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கூட போட்டிருந்தேன், நாஸ்ட்ராடமஸ் வந்து ட்ரம்ப்புனுடைய மரணத்தை வந்து கணித்து விட்டார்ன்ற மாதிரி சொல்லணும். பட் ஆனால் நடக்கவே இல்லை. பட் அது வந்து 2022 சொல்லியிருக்காரு. திடீரென்று மரணம் ஏற்படும், இந்த மரணம் ஏற்படுறது வந்து மீண்டும் அவங்க ஃபேமிலியிலேருந்தே வந்து வேறு ஒருத்தர் வந்து இந்த ஆட்சி புரிவாங்க அப்படின்றது 2022 சொல்லியிருக்காரு. மேபி இது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கிம் ஜாங்கை தான் சொல்கிறாங்க, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய அவர் வந்து மறைந்திருக்கிறாரா இல்லையான்றதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை அவர் மனசை வச்சு வேறு ஒரு நாட்டோட தலைவர் சொன்னாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு 2021 இருக்குது, 2022 இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோம்பி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2021 ஜோம்பி வரல, ஒமேகரான் தான் வந்திருக்கு. ஒமேகரான் தான் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப வேகமாக பரவுது. ஜோம்பின்றது ஒருத்தர் வந்து இன்னும் கடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து மாதிரி பேய் மாதிரியே மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா. அது இல்லாமல் வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. ஜோம்பின்னு வரும்போது நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, மிருதன் கூட படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு சொல்லியிருந்தார், டோட்டலாக வந்து நடக்கவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரிய புயல் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சூரிய புயல்னால உலகமே வந்து இருளில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2021 எந்த சூரிய புயலும் வரல, நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான புயல், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருது. இங்கே மட்டும் இல்லாமல் பருவ மாறிய மலைகள் வந்து எல்லா இடத்துலையும் புயலாக மாறுது. ஸோ இதனால் ஃப்ளட் வருது, அதிகமாக வெள்ளங்கள் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிறிஸ்ட் உருவாவாங்க, கிறிஸ்டியனுக்கு எதிராக ஒரு மனநிலை வந்து உருவாகும். ஓவராலாக வந்து உலகம் முழுக்க வந்து கிறிஸ்டியானிட்டி வெதுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்கிறது என்னமா சொன்னாங்கன்னா, அரபு கண்ட்ரி மேபி டாமினேஷன் அதிகமாக இருக்கும், இந்த கிறிஸ்டியன் பேஸ் பண்ணி இருக்கிற கண்ட்ரிலாம் வந்து அப்படியே டவுன் ஆகுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு 2000. அதே 2021 பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டி கிறிஸ்ட் உருவாகாங்கன்ற மாதிரி சொன்னார். பட் எதுவுமே நடக்கவில்லை. இதெல்லாம் அவர் சொன்ன ப்ரிடிக்ஷன், அதாவது இறக்கிறதா இருக்கட்டும் இது எல்லா விஷயமும் இதெல்லாம் அவர் சொல்லி நடக்காது. இப்போ 2022 சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அவர் சொன்னதில் இதெல்லாம் நீங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.